நம்ம தமிழ் வில்லுப்பாட்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். முழுகும்
பள்ளி கொண்ட ராமா ஹரி ராம ரே ராமா ஹரி ராம ரே ராமா அன்னை ராமரேவார வணங்கும் குல தெய்வமாக வாழக்கூடிய ஆண்டி மாயா ஆண்டியுடன் திரு வரலாற்றை பாடுவதற்கு புதுப்பேட்டை நகரத்தைச் சேர்ந்த வெள்ளிசை மாரியப்பன் திருநெல்வேலி மாவட்டத்திலே அமர்ந்திருக்கூடிய தினத்திலே இன்றைய தினத்திலே தெங்கல நகரத்திலே மாயாண்டியுடைய கல்யாண வாசலிலே சுடலை இதனுடைய பிறவி பாடி பாடி இந்த குடைவராசியர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆணி கைலாச மலையலில ஆணி பொண்ணு ஊஞ்சலில படைத்தானே சிவபெருமான்
பதினாலு புவனத்தையும் படைத்து, பதினாலு புவனத்திலே வாயு லோகம், மரணலோகம், இந்திரலோகம் என்று சொல்லப்பட்ட அந்த ஏழு பதினாலு உலகத்துக்கும் ஒவ்வொருவராக ஆட்சியிலே அமர்ந்து தானாய முளைத்த கைலாச மலையிலே தர்க்க சிவமாலும் சக்தியான பார்வதியும் பதினாலு உலகத்தை அருளாட்சி செய்யும் போது, அந்த பதினாலு உலகத்திலே யானை முதல் எறும்பு வரை எண்ணாயிரம் அணுக்களையும் படைக்கிறார். ஒரு அறிவு படைத்த தரையிலே ஊந்து வாழக்கூடிய புல் மரங்களை படைத்து, இரண்டு அறிவு படைத்த இந்த தயிரே ஊண்டு வாழக்கூடிய சித்து எறும்புகளையும் படைத்து, மூணு அறிவு படைத்த தண்ணிலே வாழக்கூடிய சில உயிரை படைத்து அதற்கு மூணு அறிவையும் கொடுத்து, ஆகாயத்திலே பறந்து செல்லக்கூடிய பச்சை பறவை படைத்து நாலு அறிவையும் கொடுத்து, காட்டிலே வாழக்கூடிய மிருகங்களை படைத்து அதற்கு ஐந்து அறிவையும் கொடுத்து, ஆறு அறிவு படைத்த இந்த மானிடரையும் இந்த உலகத்திலே படைத்தார். சத்திலே பாதி பெண்களாகவும் சிவன்ல பாதி ஆண்களாகவும் அந்த இரேழு பதினாறு உலகத்துக்கும் படைத்து விட்ட மனுக்களுக்கு பகவானான ஆண்டவன் படி இழக்க போகணும். ஒரு பிடித்த மனுக்களுக்கு உணவளக்க போறோம். சத்தியான பார்வதி கூப்பிட்டு இறைவன் சொல்றார், அம்மா ஆண்டவன் படைத்த மனுக்களுக்கு பதினாலு உலகத்துக்கு நான் படி இழக்க போறேன், அதனால உன் கையினால படிமறக்க அளந்துதான் என்று பார்வதி இடத்திலே சொன்னதும் பார்வதி சொல்றா, இறைவா இந்த உலகத்துல என்னைக்கு நாளும் படி இழக்க போனாலும் பார்வதியும் பகவானும் ரெண்டு பேரும் தானே போவோம், ஆனா இன்னைக்கு என்ன வேண்டாம்னு நீங்க மட்டும் போத மாதிரி தெரியுதே. அம்மா ஆண்டவன் படைத்த பழப்பில் உலகத்துல எல்லாத்தையும் ஒண்ணு போல படைச்சா உலகம் தாங்க, ஒருவன் கோடி சொன்னா இருப்பா, ஒரு ஆளு கோட்டிக்காரனால ஐவார், ஒரு ஆளு பஞ்சரமத்தில் படுத்திருப்பார், ஒரு ஆளு படுக்க பாயிலாம திண்டாடுவார். அவரவர் மனதுக்கு தகுந்தவாறு, தொழிலுக்கு தகுந்தவாறு அவங்க அவங்க வசதி வாய்ப்பை தேடி வாழ்வாங்க. நீ பார்வதி படியலக்க வந்தா சும்மா அறிவியா? எங்க அவன் கோடீஸ்வரனா இருக்கான், இவன் கோட்டிக்காரனாலேதான், இவன் பஞ்சரமத்தில் படுத்திருக்கான், இவன் படுக்க பாயிலாம திண்டாடுதான். இப்படி கண்டது கேட்டதெல்லாம் என்கிட்ட சொல்லுவேன். அது மட்டுமா, ஒரு அரண்மனையில ஒன்னு சக்தி இருக்கணும், ஆண் இருக்கணும், ரெண்டு பேரும் இல்லைன்னா கதவை அடைச்சு போட்டு போனா வீடு என்ன ஆகும், இருள் அடைஞ்சு போகும். அதனால பார்வதி பதினாறு உலகம் எல்லாம் பதினாறு உலகம் எல்லாம் மலை கடந்து
சரணலோகம், இந்திரலோகம், சந்திரலோகம், அந்த பாதை நாங்கு உலக வேண்டும். இந்த பாதாள பூலோகத்தில் நாளி நல்ல நல்ல வினைய ஜீவம் படி அலக்கம் நல்ல தினை எடுத்து உலகமெல்லாம் படியாக்கி நல்ல தினை எடுத்து தினை எடுத்து ஐயா அகிலமெல்லாம் நல்ல படி படி இழந்தா ஐயா படி இழந்தா சத்தியான பார்வதி அலையாமல் சிவபெருமான் வந்து இந்த உலகத்திலே வந்து படியளக்கார். கல்லுக்குள்ளே தோர முதல் கருவிலே வாழும் பிள்ளை வரை, முட்டையில் இருக்கும் குஞ்சு வரை, யானை முதல் எறும்பு வரை 88,000 சீவச்சந்தக்கும் ஆண்டவன் படியளந்தார். அப்படி ஆண்டவன் படியளக்கும் போது ஆணி கைலாசமலையிலே ஆதி சக்தியான பார்வதி என்னதான் பகவானான ஆண்டவன் படியிறக்க போறோம்னு போயிருக்காரு. அதுலயும் நம்மள இன்னைக்கு வேண்டாம்ட்டு அவர் மட்டும் போயிருக்கார். இந்த ஆண்டவன் படியிறக்கத்தான் போயிருக்காரா, இல்லன்னா அங்க வேற எதுவும் செட்டப் பண்ணி வச்சிருக்காரா? அதனால இந்த ஆண்டவன் யாருக்கெல்லாம் எப்படி படியிறக்கார், படியளந்து வாராரா, அளக்காம வாராரா, இல்ல பட்டி போட்டு வாராரா, இந்த பகவானை பரிசோதனை பண்ணணும் அதுவும் சரிதான் என்று சத்தியான பார்வதி விஸ்வகர்மாவை கூப்பிட்டு அந்த கைலேங்கிரி மலையிலே காஞ்சிபுர கம்பு வெட்டி கட்டசிமுள் உண்டு பண்ணி அதிலே திருக்காணி போட்டு போட்டு விஸ்வகர்மா கொண்டாந்து பாரதி இடத்திலே கொடுத்தார். உடனே விஸ்வகர்மா சிமலை கையில வாங்கி சத்தியான பார்வதி அதிலே ரெண்டு சித்தரும்பு பிடித்து அடைத்தார். ஆணரும்பும் பெண்ணரும்பும் அழகான ரெண்டு சித்தரம்ப பிடித்து அந்த சிமுளுக்குள்ளே அடைத்து அவள் உடுத்திருந்த பட்டுச்சேல முந்தானியில மூணு முடிச்ச போட்டு எக்கல்ல சொல்லி பகவான் 14 உலகத்துக்கும் படியளந்துட்டு பார கைலாசம் நோக்கி வரும்போது இந்த அம்மா பார்வதி ஏன் எப்படி இருக்கா கோபம்? என்னைக்கானாலும் பகவான் வரும்போது குறிப்பாக சொன்னா கணவருக்கு தாய்மார்கள் சில பணிவிடை செய்வது நடந்து கொண்டே இருந்தது வழக்கம். இந்த காலம் நடக்கு வீட்டுல நடக்கு உண்டு. ஆனா ஆதிபராசக்தி அன்னைக்கு ஆண்டவன் மேல கோபத்துல இருக்கா? ஏன் இருக்கு? இந்த பகவானுக்கு நம்ம என்ன பணிவிட பண்ணி நம்ம என்னதான் புண்ணியம்? ஒன்னா கூட்டி போலே 14 உலகத்துக்கும் படியிறக்க போது ஒன்னா வரும்போது வேண்டாம்னு போயிட்டாரு. ஆமா, இவருக்கு என்ன நம்ம பணிவிட பண்ணுறது வேண்டாம் என்று அந்த அம்மா ஆதி சக்தியான பார்வதி ஆண்டவன் மேல கோபத்திலே எப்படி இருக்கா தெரியுமா? ஏதாயே நீட்டு ரகாமலையாயே நெட்டு ஆண்டவன மலிக்கலைய ஏ ஆயந்தங்க பார்வதியா அங்கே அம்பிகையா உமையவாளோ நீட்டு ரகா மணக்கலைய கடவுரண்டு மதிக்கலையே ஆனா கண்ணந்தகான் இருக்க யாவந்ததால முடிக்கலையே அவந்ததால ஆயந்தகான் இருக்க அம்மா கோபத்தில் இருக்காளே அதறிந்தாரே சிவபெருமா கோபம் கொண்டு தாபம் கொண்டு கொண்ட
மனைவியுடன் குணமறிந்து அந்த சிவபெருமாண்டவரோ ராய தீர்த்த கண்டிகைகளை கையாலு சுத்தமல்லி சிவபெருமாண்டவனும் சிம்மாதனம் போயிருந்தார். குண்டோதரங்கூட வேடிக்க செய்தரம்ப ஊர்வசியும் இரு நடரம் ஆடிடுவார். அமரர்களும் தேவர்களும் ஆனந்தங்கள் பாடிடுவார். ராய அப்பேற்பட்ட வேலையில ஆதிசக்தி ஓடி வந்து ஏ அத்தார ஆண்டவரே இங்க பதினாங்கு உலகம் எல்லாம் படியலக்க போனதில் ஒரு பழுது ஒன்று நடந்து இருக்கு. இறையலக்க போனதில் இது ஒன்று நடந்து இருக்கு சொல்லி பார்வதியா ராய பரம முன்ன வந்திருக்க போய் ஆண்டவர் அமர்ந்திருக்கார். அப்படி ஆண்டவர் அமர்ந்திருக்கும் போது தேவாதி தேவர்கள் மும்மூர்த்திகள் அத்தனை பேரும் சிவபெருமானை சுத்தி அமர்ந்திருக்கும் போது இந்த சத்தியான பார்வதி பகவான் முன்னாலே வந்து மௌனமாக நின்று இறைவா நீங்க பதினாலு உலகத்திலே எல்லாத்துக்கும் படியளந்தாச்சா? ஏன்னா நம்மளுக்கு என்ன நம்ம முந்திக்குள்ள சிமில முடிஞ்சு வச்சிருக்கோம். அந்த முந்திக்குளருக்கு சிமிளுக்கு எப்படி ஆண்டவன் படியலக்க போறாருன்னு தெரியும். அளக்க முடியாது என்று எண்ணி இந்த அம்மா தன்னுடைய இத மனதில் எழுதி எல்லாத்துக்கும் படியளந்தாச்சான். சிவபெருமான் சொல்றார், பார்வதி நான் படைத்த மனுக்களுக்கு யானை முதல் எறும்பு வர ஒரு யாரு எடுத்துக்கோ பெரிய உருவம், எறும்பு எடுத்துக்கோ சின்ன உருவம், அந்த யானை முதல் எறும்பு வரை 86,00,000 மனுக்களுக்கு படியலக்கு. படியலக்கல மக்கள் பக்கவாதம் வச்சு படியலக்க முடியுமா என்று ஆண்டவன் சொன்னதும் பராசக்தி அப்பந்தான் சிம்மல கையில் எடுத்தான். சிவபெருமான நீங்க மிஞ்ச விட கூடாது, அவரு நம்மளை கெஞ்சணும். இந்த தாய்மார்களே முதல்ல மிஞ்சினா கெஞ்சுவாங்க, கெஞ்சினா மிஞ்சுவாங்க, அது ஏற்க அதை மறந்துட்டு சிவபெருமான கெஞ்ச வைக்கணும்னு எண்ணி சிவல கையில் எடுத்து முடிந்திருந்த முந்திச்சலை முடித்தானி அவுத்து சிவல கையில் எடுத்து தேவர்கள் சிவனார் முன்னாலே அப்படி திறந்து பார்க்கும் போது ஏயா அந்த சித்தெரும்புக்கும் சிவபெருமான் என்று தெனைய அரிசி இருந்தது. உடனே ஏறிட்டு பார்த்தா அந்த அம்மாளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, சிவபெருமான் இதுக்கு படியும் வந்திருக்காரு. அழகான ரெண்டு திரையெழுச்சி கவி இருக்க எந்த இனி வழி கிடையாது, நம்ம ஆண்டவனை நம்ம தான் கெஞ்ச வேண்டிய நிலைமை என்று ஆதி சத்தியான பார்வதி ஆண்டவனை யாருட்டு பார்க்க ஏதாய சித்தரும்பு வாயதை கண்டியான பார்வதி கையாரிக்காரே கண்டத்தில கைய வைப்பு கவலை கொண்டு வருத்த கொண்டு அந்த கடவுளான பகவான் உண்மை அவன் 300 வளையம் வந்தான் முடிவன இது நான் 400
வளைய வந்தா வளைய வந்தா முன்னூறு வளைய வந்த முடிவணங்கி வந்தனை ஐநூறு வளையம் அந்த ஆண்டவனை கண்டெடுத்தார் வணங்குதாரேவியானிட்டு வணங்கும் போது அந்த சிவபெருமையே அது சொல்வார் பாடி அம்மா பாரதிய சித்தரும் பிடிக்கலாமிக்கலாமுள்ள அடைக்கலாம செய்யலாமாவம் அது துறைவதற்கு பன்னிரண்டு வருட காலம் கடவுளை என பிறந்து என பிறந்து காமாஜி அணியிருப்பாய் பதிமூணு அவரிடத்தில் அம்மை சக்தி பார்வதியே கைலாச வருவையான உனக்கு கேட்ட வர நான் தான் ஆதி ஜீவ சொன்ன போது இந்த அம்மை சக்தி பார்வதியா அவ பன்னிரண்டு வருட காசியில வந்தல காமாட்சியாலும் பதிமூணா வருடத்தில கைலாசவாராளே இந்த பதிமூணம் தாவரிடத்தில கைலாசம் வந்த கடவுளிடம் அது கேட்ட ஆணிவள்ளி கையில இல கொஞ்சி நல்ல விளையாட ஒரு குழந்தை வர வேணும் ஐயா ஏ மறையோனே சிவபெருமா மடியில் வைத்து விளையாட ஒரு மயில் தவற எனக்கு வேணும் ஒன்னு இருந்துதானா போதும் போதே புருஷனையும் மறந்திருப்பேன் மாதல ஒன்னு இறந்துதான நம் அண்ணன் வேற
மறந்து அதனால பகவாய் கைகூழ்ந்த எனக்கு வேணும் கணபதியும் ஆறுமுக வேலை வேணும் ஆதி சக்தி பாரதியே எம்மா இரண்டு பிள்ளை இருக்கும் போது ஆனா இனிமேல் வளர்த்த வேண்டாம் அதனால பார்வதி அதனால இனிமேல் நமக்கு குழந்தை கேட்டா அந்த குழந்தைய வச்சு நீ பெருமடைய முடியாது அவனால திருமந்தா வந்து உனக்கு சேரும் பார்வதி அதனால நமக்கு ஏற்கனவே இரண்டு பிள்ளை இருக்கு போதும் அதுக்கு அந்த அம்மா சொன்னதா சிவபெருமானே இரண்டு பிள்ளைய வச்சு எனக்கு ஏதாவது புண்ணியம் இருக்கா மூத்தமாவ ஆதிமல கணபதிய பாருங்க தாய மாதிரி ஒரு பெண்ணு கேட்டு சந்தியில போயிருக்கான் தாய மாதிரி பெண் கேட்கலையா அவருக்கு ரெண்டு தான் விநாயகமூர்த்திக்கு சித்தி புத்தி என்ற ஒரு பெண்ணு மனம் முடிச்சிருக்காரு அப்படி இருந்தாலும் தாயோட குணத்தை மாறி தாய் ஒரு அன்பு பண்பு பாசத்தை மாறி மனைவி அமையமான இன்னும் பாத்துக்கிட்டே இருக்காரு அமைய மாட்டேன் அத மாதிரி அவன் சந்தியில போயிருக்கான் அதனால அவனை கொண்டு உபகாரமும் கிடையாது ஓய்வுத்திரியுமே கிடையாது சாப்பாடு எங்க கிடைக்கும் அது எந்த இடமா இருந்தாலும் சரி அவரை கும்பிட்டா போதும் முதலா போயிருப்பார் இளைய மக வேல்முருகனை தந்தையும் அவன் எங்க இருக்கான் ஒரு கணிக்காக கோபப்பட்டு போய் பழனிமலையிலிருந்து ஆறுபட வீடுக்கு அவன் தலைவர் என்று கூறி செந்தூர் நகரத்தில் திருச்செந்தூர் வேல்முருகன் கடற்கரை ஆண்டியாக வள்ளி தெய்வானையும் மனம் முடித்து அவன் போய் குண்டு உரம் கடற்கரை உரம் அதனால ஆறுமுக வேலவனாக அமர்ந்திருக்கார் அதனால இரண்டு குழந்தைய கொண்டு எனக்கு புண்ணியம் கிடையாது இனி தரக்கூடிய குழந்தை பக்கத்துல இருக்கணும் இந்த அம்மாவை மதிக்கணும் அப்பா சொல்ல கேட்கணும் தாய மதிக்கணும் தாய் மாமனை மதிக்கணும் எனக்கு நீங்க படியலுக்கு போனா எனக்கு காவலுக்கு பிள்ளையா இருக்கணும் அதனால எனக்கு எப்படியாவது இன்னும் எட்டு நாளைக்குள்ள குழந்தை வேணும் பத்து மாதம் சுமந்து பெற்ற குழந்தை கூட சில நேரத்தில் ஒரு அரை குறையா பிறந்துருது நீ எட்டு நாளைக்குள்ள பிள்ளை கேட்க அதனால பார்வதி அப்படி பிள்ளை கேட்டாவன் எப்படி பிள்ளை பிறப்பான் தெரியுமா இனி பிறக்கக்கூடிய குழந்தையால நீ பெருமை அடையணும் மனதில் எண்ணிடாத அவரை கொண்டு துன்பமும் துயரமும் ஊர்ல உள்ள வம்பெல்லாம் பண்ணிட்டு வருவான் அதனால பார்வதி ஏதாய கனவை எல்லா கை குழந்த கடவுள் கிட்ட ஏ கண்ணந்தங்க வருவதி கடவுள் கிட்ட கேட்டையாரா
மணி விளக்கு பிரபாண்டி அவன் மையான போவாண்டி ஆண்ட பிணங்கள் அள்ளி திம்பாண்டி சத்தியர பார்வதிய தொடரில பிறப்பாண்டி உள்ளாடு போவாண்டி புட்ட பிணம் தம்பாண்டி பாண்டி அவன் யாரையும் மதிக்க வேண்டான் இந்த ஈசன் சொல்ல கேட்க வேண்டான் அம்மா உன்னை மதிக்க வேண்டான் உங்க அண்ணன் சொல்ல கேட்க வேண்டான் அவன் சுடலைய பெறப்பானே காடு போவாண்டி அம்மாவை மதிக்க வேண்டான் தாயே அப்பா சொல்ல கேட்க வேண்டான் அவன் தாயே மதிக்க வேண்டான் தாயே மதிக்க தாய் மாமனையும் மதிக்க வேண்டான் அதனால பார்வதியே இருக்கும் பிள்ளை போத அம்மா ஆனா இனிமேல் குழந்த வேண்டாம் அந்த குழந்தை எப்படி பிறந்தானோ அவனை திருத்தி தேடி வளர்க்க பொறுப்பு என்ன செஞ்சது தாய்மார் தானே ஒரு மகனை தலை சீவி பூ வச்சு பொட்டு வச்சு பள்ளிக்கூடம் போடான்னு சொல்லணும்னா தாய்மார் தானே முக்கியமா வளர்க்க முடியும். அதனால அவனை பார்த்து பிறக்கும் போதே ஒரு பிள்ளை ஒரு வம்புகாரனா பிறந்துறாது, ஒரு ஆடாம்பரமான பிள்ளைய பிறந்துட மாட்டான். அது பிறக்கும் போது பிள்ளைதான் அது வளர்க்கக்கூடிய பேணி வளர்க்குவதெல்லாம் தாய் தகப்பும் கடமை. அதனால நீங்க குழந்தை உரம் கொடுங்க அவனை திருத்தி தேர்த்தி வளர்க்கும் பொறுப்பை யாங்கிட்ட அப்புறம் சொல்லுவியோ பார்வதி உன்னால வளர்க்க முடியாது உன் சொல்ல கேட்க மாட்டான் வளர்க்க முடியும் முடியும் என்னால முடியுமா சரி என்று சங்கரன சிவபெருமான் காதுகண்டன் கரைக்கண்டன் என்றும் சொல்லப்பட்ட சங்கரன் ஜாம்புகவரணன் திரினயன் திரிய அச்சுதன் மாளும் அழுகும் கபாலமேந்திய கடவுளான சாட்சாதி சிவபெருமான் பார்வதி உனக்கு அப்படி கண்டிப்பா பிள்ளை வர வேணுமானா
கடவுளான சிவபெருமானுடைய வார்த்தை கேளு. யமாணி வெள்ளி கையிலேயே வாரிய அந்தாணி வெள்ளி கையிலே ஏ ஆயிரங்க வந்த உண்டாமணி வழங்கி முப்பத்தி ரெண்டாம் தூணதில் சொல்லி மண்டவாத மணி விளக்கு மணி விலகு அங்கே அணை விட்டு எரியுதம்மா மணி விளக்கறிகளில் நீ நாற்பதொரு நாள் வரைக்கு காப்பு கட்டி ரோம்பிருந்து உனக்கு நாற்பதொரா நாளை மணி விளக்கு முன்ன வந்து முந்தி சேலை ஏந்து உனக்கு மதல வந்து பிறகு ஆயிரங்க மண்டலத்தில்